அது மெரூன் கலர் இல்லப்பா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் வயலட் கலர்ல அது தெரியும் அது வயலட் கலர்ல தான் தெரியும் அது அப்படி தெரியுதா சில பேர் வந்து வேற மாதிரி குறியீடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கறாங்களா எதுக்கு சரி ஓகே சரி ஓகே ஷோக்குல போறலாம் ஆ ஓகே சரி வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் பத்தியா இன்னும் அதுலயே இருக்கேன் கருத்துரை பகுதிக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் நண்பன் சரண் சிபி சக்கரவர்த்தி உன்னி கிருஷ்ணன் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா உச்ச நீதிமன்றத்துல இப்ப ஒன்பது நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க புதுசா புதுசா நியமிச்சிருக்காங்க அந்த நீதிபதிகள் என்ன தேர்வு எழுதி இந்த போஸ்டிங் வராங்க ஓ நல்ல ஒரு கேள்வி ஆனா என்னன்னா அவங்க வந்து ஏற்கனவே தேர்வு எல்லாம் எழுதிதான் நீதிமன்றத்துல நீதிபதிகளா இருந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கு இருப்பாங்க மாவட்டம் உயர் நீதிமன்றம் வருவாங்க அப்புறம் இதுக்கு வந்து தேர்வு எழுதணும் இனிமே வந்து சீனியாரிட்டி படி தான் வந்து அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் சீனியாரிட்டி இதெல்லாம் தீர்மானித்து யார் அந்த பட்டியல வந்து பரிந்துரை பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் கொலீஜியம்னு ஒரு அமைப்பு இருக்குது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய என் வி தான் அதோடைய ஹெட்டாக இருப்பாரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் ராவ் சந்திரசூட் கான்வில்கர் லலித் போன்ற ஒரு இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள்லாம் சேர்ந்து அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த கொலிஜியில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த கொலிஜித்தில் வந்துட்டு மினிமம் வந்து பத்து பேராவது இருப்பாங்க சிபி பன்னிரெண்டு பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருப்பாங்கன்னு வச்சுக்கிறேன் அவங்க வந்து இந்த பட்டியலை எடுத்துட்டு அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சுட்டு இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தோம்னா பற்றாக்குறையாக இருந்தது தான் முப்பத்தி நாலு இருக்கணும் ஆனா வந்து இருக்கிறதே வந்து இருபத்தி நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒன்பது பேர் எடுத்திருக்காங்க அப்படியுமே பார்த்தோம்னா பற்றாக்குறையா தான் இருக்கு முப்பத்தி மூணு தான் வந்து எண்ணிக்கை இருக்கு ஒரு நீதிபதி பற்றாக்குறையா இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த ஒன்பது பேராவது இப்போ வந்து கொடுத்திருக்காங்க இல்ல அதுல பார்த்தோம்னா மூன்று பெண்கள் இருக்காங்க இது இந்தியன் ஹிஸ்ட்ரில அது வந்து புதுமையான ஒரு முதல் வாட்டி நடந்திருக்கு அப்படின் அது ஓகேண்ணா ஆனால் பெண்கள் இப்போ வந்திருக்கிறது ஓகே ஆனால் பெண்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக முடியுமா ஆக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இப்போ அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த வெங்கட்ரமணா அப்படிங்கிறவருடைய அவங்களுடைய புதல்வி நாகரத்னா இந்த மூன்று பேர் பெண் நீதிபதிக்கு சொன்ன அதில் ஒருத்தவங்க அவங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து தலைமை நீதிபதியாக இருப்பாங்களாம் ஓகே ஸோ அது வந்து கன்ஃபார்ம் தான் ஆனால் என்னென்னா அவங்களுடைய அந்த பதவி காலம் ஏஜ் முடியும்ல ஒரே ஒரு மாசம் தான் இருப்பாங்களாம் அதோட ரிட்டையர் ஆகிறாங்க ஆனால் அது வந்து எது எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா இல்லை என்ன முன்ன முன்கூட்டி அவங்களுக்கு ஒரு ஒரு வருடம் இருக்கிற மாதிரி சட்டத்தில் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படிலாம் டீப்பாக ஆலோசனை பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு மாசங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கையில் ரொம்ப நாள் இருக்க முடியலையே அப்படின்னு வந்து நீதிபதிகள் எங்கே இருந்தாலும் நீதிபதி தான் மாவட்ட நீதிபதி சரி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலுமே சரி ஆமாம் சரி இந்த நீதிபதி பற்றி சொல்கிறப்ப ஒரு விசித்திரமான வழக்கு தேனியில் வந்திருக்கு தேனியில் ஸ்ரீரங்கபுரம்னு ஒரு ஊர் இருக்குது ஓகே அந்த ஊராட்சியில் வந்து ஒரு மைதானம் இருக்குண்ணா ஓகே அந்த மைதானத்தில் ஐந்து மரங்களை தேவையில்லாமல் வெட்டிட்டாங்க உடனே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு பொதுநல வழக்கா அந்த மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு இருக்காரு உடனே இதை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊராட்சி அமைப்புகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த அலுவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எதுக்காக தேவையெல்லாம் அஞ்சு மரத்தை வெட்டுனீங்க அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளார நீங்க நூறு மரத்தை மரக்கன்றல் நடணும்னு உத்தரவு போட்டுருக்காப்ல இதை வந்து விஏஓ வந்து அறிக்கையா தாக்கல் செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் கூடுதலான எக்ஸ்ட்ரா தகவல் வேற ஓகே சூப்பர் ஓகே போயிருவோம் முன்னாடி ஒரு டாஸ்க் உங்களுக்கு என்னது நீ வந்து நின்றுட்டு பேசுறப்ப ஓகே உட்காந்துட்டு பேசுறப்ப ஏன் சட்டையை உதறி உதறி விடுறீங்க தூசி ஏதாவது இருக்கா நான் தட்டி விட்டுருமா இல்லை கொஞ்சம் ஓகே என்ன அடுத்த கேள்வியில் போகலாம் ரவிச்சந்திரன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி முதல்ல நம்ம நன்றியை சொல்லிக்கலாம் ஏன்னா சைனாவில் இந்த பள்ளி கல்வித்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றா சொல்றாங்க அது வந்து கொண்டு வந்தது இல்லாமல் சட்ட திருத்தங்களும் மேற்கொண்டு இருக்காங்களா அந்த நாட்டில் அப்படி என்ன சட்ட திட்டங்கள்லாம் மேற்கொண்டாங்க என்ன சட்டத்தெல்லாம் திருத்துனாங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு ஆக்சுவலி இது படிக்கிற விசாரிக்கிறப்பவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிது என்ன விஷயம் சொல்லு இனிமேலு சீனால பள்ளிக்கல்வியில அந்த நிறுவனங்கள் எதுவுமே லாப நோக்கத்தோட செயல்படக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க இது சேவை அமைப்பா நீங்க சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுல வந்து எந்த முதலீடுகளும் நீங்க வந்து வாங்கக்கூடாது வெளிநாட்டு ஆசிரியர்கள் வந்து பணியில் வந்து ஈடுபடுத்த கூடாது வெளிநாட்டுடைய பாடங்களை வந்து நீங்க கற்பிக்க கூடாது பங்கு சந்தையில வந்து நீங்க வந்து லாப நோக்கத்தோட நிதி திரட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலகட்டத்துல நம்ம மாணவர்கள் எல்லாருமே அந்த இணைய வழி கல்வியில தான் வந்து கத்துக்கிறாங்க ஆமா வந்து தெரிஞ்ச மொபைல் நம்மளே வேணாம் வேணாம்னா கூட வேற வழி இல்லாம நம்மளே மொபைல் தான் தரும் ஆனா சைனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆறு வயசு கீழே இருக்கவங்க யாருக்குமே இணைய வழி கல்வி கூடாதுங்கிறத சொல்லிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காங்க ஏன்னா சைனால இந்த வர்த்தகங்கிறது மிகப்பெரிய வர்த்தகமா இருக்கு ஆமா சபி ஏழு லட்சம் கோடினு சொல்றாங்கண்ணா ஏழு லட்சம் கோடினா அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் அதுதான் ஒரு முக்கிய பங்காகவே இருக்கு நினைக்கிறேன் எஜுகேஷனே ஆமாம் என்ன விஷயம்னா இதில் ஏன் இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் மேற்கொண்டாங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஏன்னா பணக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணிடும் அதனால பள்ளி கல்வித்துறை எதுவுமே லாப நோக்கத்தோட செயல்படக்கூடாது ஒரு சுட்டம் உத்தரவு போட்டுருக்காங்க சட்டமாக ஆக்கியிருக்காங்க அந்த நாட்டில் ஓகே இந்தியாவுக்கு வருமா அது இங்க வராது வரும் ஆனா என்னன்னா அவங்க வராது சோசியலிஸ்ட் அவங்க வந்து ஒரு கம்யூனிச நாடு கம்யூனிச நாடா இருந்துட்டு இப்போதான் அதையும் யோசிக்கிறாங்க அவங்க ஏழு ஏழு லட்சம் கோடிக்கு மேலே வருமானம் வருது இது வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்குது இதனால வந்து தீவிரவாதம் தலை தூக்குது ஒரு பக்கம் வந்து வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களாம் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க நகரமய மக்கள் மூலமாக தான் வந்து நல்ல எஜுகேஷன் கிடைக்கிதுங்கிறத காலம் கண்கட்டை போன பிறகு அவங்களுக்குலாம் இதெல்லாம் வருது ஆனால் பட் பரவாயில்ல இப்போ யாரு வந்துச்சு பாராட்ட முடியல சீனர்களை ஏன் பாராட்டுறது இல்லாமல் ஆனால் இது வந்து இந்தியாவில் ஏன் வராது அப்படிங்கிற இது பார்த்தோம்னா ஏற்கனவே இங்கே வந்து ஃபுல்லாக தனியார் மயமாக தான் இருக்குது எல்லாமே வந்து இருக்கிறதே வித்துக்கிட்டு இருக்காங்க அதனால இங்கே வர்றது ரொம்ப கல்வியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆறு வயசுன்னு சொல்கிறேன் ஆனா இங்க வந்து எல்லாமே பேசிக் பால்வாடியில இருந்து எல்லாமே மொபைல்ல தான் ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு மூன்று வயசு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பிரிக்கேஜன் குறைச்சிருக்காங்க எல்லாம் அம்மா அப்பா தான் உட்காந்துருக்காங்க ஏபி பி சிடிங்கிறத எல்லாம் ஓடி போயிடுறாங்க என் பசங்க ஆமா அதே போல இந்த அரசு பள்ளி கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இது கல்வி பயிரில கூடியவங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்லாம் பார்த்தோம்னா எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்னு சதவீதமா இருந்ததா இப்ப பாத்தோம்னா சர்வே படி பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமா குறைஞ்சிருக்கு ஸோ இப்படி இருக்கையில இங்கேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இருக்கு இங்கே தான் அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் மாறணும் நம்ம தான் ஆக்சுவலி அதெல்லாம் யோசிக்கணும் எஜுகேஷனுங்கிறது வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க நம்மளும் யோசிக்கலாம் பார்ப்போம் இங்கே அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு எஜுகேஷன்லாம் தனியார் மேட்டு வேணாம்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி எல்லா நாளையும் காசு கட்டி படிக்க முடியாது மாணவர்களுக்குலாம் வந்து மருத்துவருங்கிறதே ஒரு ஒரு கனவாக மாறிவிடும் தான் சொல்கிறாங்க ஆனா ஒரு நாட்டுல வந்து பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா ஓகே கெட்டதா நல்லத எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது சீனாவா இருந்தாலும் சரி ம் சீனாவா இருந்தாலும் சரி இல்ல பக்கத்துல பாகிஸ்தான் சரி நல்லதை எடுத்துப்போம் கெட்டதை விடுவோம் அவ்வளவுதான் சரி சரி ஓகே சூப்பர் இப்பதான் வந்து கல்வியை பத்தி பேசிட்டு இருந்தோம் அடுத்த கேள்வி என்னன்னா ஆன்லைன் விளையாட்டை பத்தி ரம்யாங்கிறவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க என்னன்னா ஒரு நீண்ட நடிக கடிதம்னா அது நான் வந்து சொன்னா ஆன்லைன்லதான் பசங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் பயனிலிருந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நாலாவது அஞ்சாவது பிடிப்பார்பலர் இருக்கு அவர் அவங்களுடைய சன்னு ஆனால் மொபைல கொடுத்தா ஆன்லைன் கேமில் தான் இப்ப விளையாடுறாங்க இதுக்கு என்ன பண்ணுறனே தெரியல நிறைய பேருக்கு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணுங்க இதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தையும் வந்து அவங்க கூட்டியிருந்தாங்க மெயிலில் இன்பர் டாட் காம் அந்த மெயில் ஐடியில் ஆக்சுவலி என்னென்னா ஆன்லைன் வர்த்தகங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக தான் இருக்குது ஐயாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தகம் வந்து புலங்குது இன்னொன்று இது வந்து சூதாட்டம்ங்கிற ஒரு லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது இது வந்து அறிவுத்திறன் சார்ந்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஆமாம் ஸோ அதனால இதை வந்து தடை செய்யறதுக்கும் முகாந்திரம் இல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலி சட்டம் என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டு வயசுக்கு மேல உள்ளவங்க ஆன்லைன் விளையாட்டை விளையாடணும்னா பெற்றோர்கள் வந்து கூட இருக்கணும் கண்காணிப்பு தான் விளையாடணும்லாம் சொல்றாங்க ஆனால் எல்லாமே கண் துடைப்பா தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்குமே எந்த பெற்றோர் இப்படி கண்காணிக்க அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க முடியாது அந்த விளையாட்டு எல்லாமே சரி இது பசங்க விளையாடுறாங்க இப்போ அப்படிங்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு இது போய்கிட்டு இருக்குன்னா அவங்களுடைய வந்து பணத்தை யூஸ் பண்ணி தெரியாம வந்து அந்த ஆன்லைன் கேம்ல விடுறாங்க இது அடிதடியா மாறுது வன்முறையா இருக்கு துப்பாக்கி சுடுதல் போகுது தற்கொலை வரைக்கும் கூட போகுது ஆமா ஏன்னா இது நம்ம தவிர்க்கவே முடியாது இந்த சைபர் சூப்பர் ஹைவேன்னு சொல்லுவாங்க இதை வந்து பெற்றோர்களே ரொம்ப பாராட்ட செய்வாங்க நம்மளுடைய குழந்தைகள் வந்து இவ்வளவு தூரம் கணினிமயமாக மாறிட்டாங்க இவ்வளோ டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுச்சுக்கிறாங்க டெக்னாலஜியில் கில்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வியக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு வேந்தாலுமே அது ஆபத்தமாகவும் போய் முடியுது இவங்க வந்து என்ன ரொம்ப அதீத ஆர்வத்தில் ஒரு ஸ்விக்கி சொமேட்டோவெலாம் வந்து புக் பண்ணல உங்களுடைய கார்டை இது டீட்டெயிலே சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அது வந்து மொபைல்லேயே எப்பவுமே இருக்கும்ல ஒவ்வொரு வாட்டியுமே கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க அதே ஸ்டோர் பண்ணோன்னே ஈஸியாக என்ன ஆயிடுது அதே லிங்க்கை வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் கேம்களில் போய் சரி என்ன இது பண்ணுவோமே இந்த காலத்து பசங்க நம்மளை விட வந்து அட்வான்ஸ்டாக யோசிக்கக்கூடிய புத்தி புத்தி திறன் உள்ளவங்களா இருக்காங்க அதனால வந்து சீட் ஆட்டமோ இல்லை வேற எந்த கேமா இருந்தாலும் சரி கேம்லிங்கில் ஈஸியா அவங்க வந்து உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு விட்டுறாங்கண்ணா ஒன்றும் இல்லைண்ணே அந்த பப்ஜி மாதிரி ஒரு கேமில் அந்த பேட்டரி கிரௌண்ட் இருக்குல்ல ஒரு தொப்பி துப்பா தப்பா வேணும்னு வச்சோட தெரியுங்கண்ணா அங்கே ஒரு சாதாரண தொப்பி நான் சொல்றேன்னு அதை நம்ம வெளியே போய் ஒரு தொப்பி வாங்கினாலே நூறுரூவா இரநூறுவா தான் வரும் ஆனா அதில் போய் அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறதா அதை வாங்குறாங்க பசங்க அதான் ஆச்சரியமா இருக்கு அந்த ஆன்லைன் மோகம் அந்த விர்ச்சுவல் மோகத்துக்கு அடிமையாயிருக்காங்க தெரியுது வருங்கால சந்து நினச்சாதான் ரொம்ப விலையாக இருக்குது ஒருத்தவங்க சூதாட்ட மயமா போகிறாங்க இன்னொருத்தவங்க வந்து குடிகார மயமா போய்கிட்டு இருக்காங்க நம்ம சொசைட்டி நினைச்சு ரொம்ப தான் வேதனை போடுறோம் நம்ம ஆனால் பெற்றோர்கள் வந்து நினைச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் மாற்ற முடியும் உங்களை எடுத்து சொல்லி நீ வந்து நிச்சயம் எதையுமே வந்து ஒரு கடிவாளம் போட்டு ரொம்ப வந்து அடக்கி ஒடுக்கிலாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் என்னென்னா தடவி கொடுத்தே இல்லைப்பா இதில் வந்து இவ்வளவு பணம் லாஸ் ஆகும் நம்ம நிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உட்கார வச்சு பேசினோம்னாலே புரிஞ்சிருவாங்க இதெல்லாம் தாண்டி இந்த பிடிஎஸ் மாதிரியான நிறைய குரூப்ஸ் இருக்காங்கல்ல பிடிஎஸ் உள்ள மாதிரியான பிடிஎஸ் பாய்ஸ்லாம் என்னென்னா இந்த ஆர்மி பாம்னு ஒன்று சொல்லுவாங்க கையில் வச்சுட்டு ஹே 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 அப்படிங்கிறது அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க போய் அந்த விளையாட்டை அந்த அவங்க பாட்டை நேராக போய் பார்க்க இல்லை ஆனால் இங்கே வீட்டில் உட்காந்து டிவி முன்னாடி காமிக்கிறதுக்கே மெம்பர் ஆகணுமா அதுக்கு வந்து மெம்பர்ஷிப்புக்கே பதிமூணாயிரம் கட்டணுமா அதுக்கு பிறகு அந்த ஆர்மி பாம்ங்கிற அந்த லைட்டு இந்த டார்ச் லைட் மாதிரி இருக்குது அது வாங்குறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஆயிரங்கள் கட்டணுமா இவங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல இருக்க வீட்டில் அது அது ஒரு பெரிய கதை நம்மளுடைய வியூவர்ஸே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆர்மி பாம் அது இதுன்னு சொல்லி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எதையுமே வரம்புக்குள்ள வச்சுக்கிற மாதிரி பாருங்க ரசிக்கலாம் அது வந்து வெறித்தனமா மாறக்கூடாது அடிக்டா மாறக்கூடாது அதான் விஷயம் தினேஷ்குமார் ம் அவுட் ஆஃப் த டாபிக்னு ஒரு நாள் நம்ம சொல்லியிருந்தோம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா இந்த ஜீரோ இதோடைய வந்து புராணம் பாடுங்களேன் நீங்கள் பூஜ்ஜியம் புராணம் பாடுங்களே அப்படின்னு வந்து கேள்வி கேட்டுருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே ஜீரோன்னு சொல்கிறாங்களே ஒரு ஜீரோடா அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது இந்தியர்கள் வந்து ஜீரோ அப்படிங்கிறதுக்கு வந்து சாஸ்திரத்தில் இருக்கிறதுலே வந்து ஒரு உயர்வான ஒரு எண் அப்படின்னா அது ஜீரோ தான் அது பார்க்கறதுக்கு வேணால் எந்த ஒரு யாருக்குமே ப பலனளிக்காத ஒரு எண் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த எண் இன்னொரு என்னோட சேரையில் அதோடைய வேல்யூ அந்த மற்ற எண்ணு இருக்குல்ல அதோடைய வேல்யூ கூடும் ஒரு ஒன்றுன் இருக்குன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் அப்படி போட்டால் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அதோடைய இதோட எண்ணிக்கை ஜீரோட எண்ணிக்கை கூட கூட அதோட மதிப்பு கூடும் அதான் வந்து பூஜ்யம் வந்து எப்பயுமே அதோடைய இடத்துல தான் இருக்கும் அதோட இடத்துல இருந்து மற்ற இடத்துல தான் வந்து அதை மாற்றும் சொல்றாங்க அதை சொல்றது புரியல இப்போ ஒண்ணுக்கு வலது பக்கம் வந்து நம்ம போட்டோம்னா அதோட எண்ணிக்கை வந்து பெருகிட்டே போகும் அது இடது பக்கம் போட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும் இருக்கும் இதே தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக இடதுசாரியாக வலது சாரியாக நீங்கள் வந்து அதுல பால்டிக்ஸ் போகக்கூடாது பால்டிக்ஸ் எல்லாம் லெங்கல் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதெல்லாம் ஜீரோ அப்படிங்கிறது அது அந்த எண்ணை பரவ ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் எண்ணாக இருக்கும் இந்த நம்மளுடைய பால்வெளி நம்மளுடைய யூனிவர்ஸை குறிக்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆமாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சூனியம் நிறைந்த ஒரு பகுதி சூனியத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆமாண்ணா அப்படி டென்லெஸ் அப்படின்னா அது ஜீரோ அதெல்லாம் சொன்னிங்கள்ல அந்த பூமி இதெல்லாம் நிலவுங்கிறது பூரணம்னா பூஜ்யம்ங்கிறது ஒரு பெருமைக்குரியுது அப்படின்னே சொல்றாங்க ம் பெருமைக்குரியது அப்படின்னு தான் சொல்றாங்க அது எதுக்கு ரெண்டு ஜீரோவும் இப்படி வந்து ஜீரோ ஜீரோ மொக்கம் போடுது அப்படின்னு அழைக்க போறாங்க ஓகே அது வெறுமை வெற்றிடம் சூனியம் பல்வேறு இதுவுமே ஹிந்தியில வந்து அதான் சோனியா சோனியா அப்படிம்பாங்க ஜீரோ ஜீரோ அப்படின்னா சோனியா அப்படிம்பாங்க சரி வேற என்னென்ன புராணம் பாடலான்னு நீங்க சொல்லுங்க கரெக்டாக தான் பேசியிருக்கோமா இல்லை கரெக்டாக தான் வீட்டுக்கு போலாமா இல்லை வேணாங்கண்ணா இருக்கா கரெக்டா பூஜ்ஜியம்ங்கிறது சாதாரண இடம் இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம்னா அவங்க வந்து ராஜ்யமே அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் விதி பூஜ்யம் கந்தசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த பூஸ்டர் டோஸ் போடணும்னா சொல்றாங்க நானும் ரெண்டு டோஸ் கரெக்டா போட்டுக்கிட்டேன் இந்த பூஸ்டர் டோஸ் எப்பங்கயா போடுறது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கு ஆக்சுவலி நம்ம பதில் சொல்றதோட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் வந்து சொல்லணும் அவங்க இது சொல்லவே இல்லை கோவிஷீல்ட பொறுத்த வரைக்கும் முதல் டோஸ் போட்டோம்னா ரெண்டாவது டோஸ் வந்து எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து கழிச்சுதான் வந்து போடுவாங்க கோவிஷீல்டு கோவேக்சின் வந்து இருபத்தி நாட்கள் கழிச்சு வந்து போடுவாங்க இப்ப அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளையும் பூஸ்டர் டோஸ் போடணும்னு சொல்றாங்க ஏன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெல்டா வேரியன்ட் வந்து இதுல சிக்குது ரெண்டு டோஸ் போட்டுருந்தாலுமே டெல்டா வேரியன்ட் வந்து தாக்கிடுதுன்னு சொல்றாங்க ஆனா இது நெகட்டிவா பார்த்தாலுமே அதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு

கோவாக்சின் அண்டு கோவிஷீல்டு ஆமாம் அது ஒரு ரெண்டு டோஸ் போட்ட பிறகு பார்த்தோம்னா ஒரு எட்டு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து டெல்டா வந்து அஃபெக்ட் ஆகுது அவங்களுக்கு ஸோ அஃபெக்ட் ஆனாலுமே இறப்பு விகிதம் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ஆறுதலான செய்தி ஆனால் இப்போ வந்து நிறையா மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய நிறைய வேக்சின் வந்து இப்போ போடுறோம் உதாரணமாக பார்த்தோம்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஸ்புட்னிக் வி ஜைடஸ் கேடிலா மாடர்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் வி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எண்ணிக்கைகள் பெரிய லெவலில் இப்போ அடுத்தடுத்த வேக்சின்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா உருமாறிய அப்படிங்கிறது ஏன்னா உருமாறிய கொ கொரோனாக்கான ஒரு வேக்சினாக இது வந்து கண்டுபிடிக்காட்டாலும் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியானதுனால பூஸ்டருங்கிறதுக்கு அவசியம் இல்லை தான் ஆனால் என்னன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து வலியுறுத்துறாங்க அவங்க எப்பவுமே ஒரு படி அட்வான்ஸ்டாக யோசிப்பாங்க நம்ம யோசிக்க மாட்டோம் நம்ம யோசிப்போம்ப்பா ஒரு பயத்திலேயே வந்து அவங்க வந்து நம்மளோட பீதியாக இருப்பாங்க எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைகளுக்குலாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இப்போதான் அந்த யோசனையிலே வர்றோம் குழந்தைகள் வந்து மூன்றாம் மலை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு அங்கே மூன்றாம் மலை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க பூஸ்டருக்கு போயிருக்காங்க நம்ம மூன்றாம் மலைக்குள்ளே இன்னும் போகலை மூன்றாம் அலை வராது அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுடைய நிலைப்பாடாகவே இருக்குது ஏன்னா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் எண்டமிக் அப்படின்னு எண்டமிக்ங்கிறது வந்து முடியலை இதோட முடிஞ்சிடாது இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா பெரிய அளவில் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய அளவில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே எண்ணிக்கை இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதான் எண்டமிக் ஸோ அந்த எண்டமிக் ஜோனில் இருக்கிறதுனால நமக்கு அந்த பூஸ்டர் வந்து இப்போதைக்குன்னு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம் சிபி இதில் தான் சொல்கிறேன் அவங்க இந்திய ம மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் அதை வந்து சொல்லணும் அதே ரூபாய் அறிவிக்காமல் அதை அறிவிப்பாங்க அறிவித்தாங்கன்னா நான் போய் போட்டுக்க வேண்டியது ஓகே சி ஓகே ஹலோ சிபி அ சரண் எப்படி இருக்கீங்க நான் துபாயிலேருந்து கலில் ரஹ்மான் என்னுடைய கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆயத்தீர்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விளக்கம் கொடுங்க அப்புறம் இரண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வருங்காலத்தில் வந்து ஜீரோ நெல் பேலன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆகுமா அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் ஒரு கோரிக்கை என அந்த மகள் ஆதிரானுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த கருத்துறை பகுதியில் வந்து இன்றைய தினம் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் ஸோ அவர்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நான் முதல்ல வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் ஆதிரா ஃபரிகின் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் விகடன் சார்பாகவும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் இட்ஸ் ஹாப்பி பர்த்டே கலீல் சார் ரெண்டு கேள்வி கேட்டார்ல ரெண்டு கேள்வி முதல் ரெண்டாவது கேள்விக்கு என்னென்னா அந்த ஜீரோங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே கடன்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால அது ஆறு லட்சம் கோடி வந்து திடீர்னு வந்து கடன் எல்லாம் மெல்ல மெல்ல அடைச்சு நம்ம இஎம்ஐ அடைக்கிற மாதிரி அடைச்சு ஜீரோ கொண்டு வந்துருவாங்கலாம் கிடையவே கிடையாது அது அடுத்தடுத்து அப்படியே ஒரு அடுத்த கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு சுமையா இருக்கும் இதுலன்னா நான் புத்திசாலி அதோட எண்ணிக்கையை வேணால் குறைக்கலாம் ஆறு லட்சம் கோடிங்கிறது மூணு லட்சம் கோடியா மாற்றலாம் ஒரு லட்சம் கோடியா மாத்தலாமே இல்லையே டக்குன்னு வந்து ஜீரோவை கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ஒரு இயலாத காரியம் ஸோ ஆயத்தீர்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அப்படிங்கிறது ஆயத்தீர்வைங்கிற அந்த வார்த்தை பண்டைய நம்மளுடைய மன்னர் காலத்தில் இருந்து வந்த ஒரு வார்த்தை ஆயத்தீர்வைன்னா அப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு இடத்துல வந்து எக்ஸைஸ் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வரி கட்டக்கூடிய ஒரு சூழலில் அந்த காலத்தில் வந்து ஆயத்தீர்வைன்னு சொல்லுவாங்க தீர்வை முடிச்சிட்டியா அப்படிலாம் வந்து கேட்பாங்க ஒரு இதாக தீர்வைட்டியா வரி கட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆய்ந்து ஒரு இதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகிறது நகர்த்துறது அப்படிங்கிறதுக்கு ஆயத்தீர்வையை கெட்டுனா தான் அது வந்து மூவாகி போகும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் ஆயத்தீர்வை அப்படின்னு வச்சுட்டாங்க அதாவது நம்மளுடைய மதுக்கூடங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பியர் ஃபேக்ட்ரியில் பியர் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபீஸ் இருக்கும் அதோடைய அந்த ஆயத்தீர்வை வரிய டேக்ஸ் இதுக்கு அந்த சீலெலாம் பண்ணி ஒவ்வொரு இதுக்குமே வந்து இவ்வளவு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அது வெளியில எடுத்துட்டு வருவாங்க அந்த இது நீ டாஸ்மாக்லாம் போனே போயிருந்தேன்னா அது தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி அந்த இந்த மூடியில இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அது வந்து ஆயத்தீர்வை துறையினர் வந்து அதை ஒட்டியிருப்பாங்க சோ அப்ப அது வந்து டேக்ஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பொருளுமே அது டேக்ஸ் பண்ணி தான் வெளில வருது அந்த காலத்தில் இருந்து அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க மதுமிளக்கு மற்றும்

வந்துருக்கோம் நம்ம மக்கள் என்னென்னமோ கேள்வி வைக்கிறாங்கல்ல பசுமை வந்து மொபைல டைப் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறீங்க கேள்வி கேள்வி நான் என்ன பண்றேன் எலி எடுத்துட்டு வரேன் அந்த எழுத்து வந்து எனக்கு புரியும் டக்கு டக்குன்னு வந்து மக்கப் பண்ணா அதெல்லாம் மக்கப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மக்கள் டப்பு கொடுத்து கேள்வி வைக்கிறாங்க இதெல்லாம் நான் நினைச்சேன் இப்ப இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறப்பட நினைச்சேன் இதெல்லாம் ஒழுங்கா ஸ்கூல்ல காலேஜ்லயே படிச்சிருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக தான் நோட்ஸ் டைரி நான் அது இவருங்க டைரி இருக்கா இல்லையா அதுக்கு தான் இது ஓகே சூப்பர் ஓகே சிறப்பு கருத்துறை பகுதியில் இந்த வாரம் சில கேள்வி தான் பதிலளிக்க முடிஞ்சது ஏன்னா எல்லாமே ரொம்ப டெப்த்தான கேள்விகள் டெப்த்தான கேள்விகள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் மட்டும் தான் முடியும் ஏன்னா இம்பர்ஃபெக்ட் ஷோவில் அந்தந்த நாட்களுடைய செய்திகள் சொல்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குங்கிறப்ப இந்த மாதிரிங்கிறப்ப கொஞ்சம் டைம் கொடுத்து தான் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேச முடியும் ஆமாம் நிச்சயமாக ஓகே நிச்சயமாக நீங்கள் இன்னும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் என்ன கேள்வினாலும் நீங்கள் வந்து கேள்வி வைக்கலாம் பதில் சொல்ல நாங்க ரெடியா இருக்கோம் இந்த ஷோ பத்தின பீட்பேக் மறக்காம நீங்க வந்து தெரிவிங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஏதாவது ஒரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து எஜுகேட் பண்ணுங்க எங்களை எஜுகேட் பண்ற மாதிரி ஓகே ஓகே சொல்ல விரும்புறீங்களா யுவர் ஆனர் வேற ஒன்றும் இல்லை என்றும் மாறாத உங்களுடைய அன்பு எப்பவுமே தேவை தேவை வந்து வற்றாம கொடுங்க லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் நன்றி வணக்கம் ஸ்ரீ பூர்ணா பனனா ஹெல்த் மேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் கம்ப்ளீட் ஃபுட் ஃபார் பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்